வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுறேன் ராசி என்பவர்களுக்கு திருமணம் வந்து எப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமையும் அப்படிங்கறது பாக்கலாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பேர்ச்சி அடைகிறார் இந்த பேர்ச்சி வந்து ராசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பேர்ச்சி அப்படிங்கறது சொல்லுவேன் ஏன் இந்த பயிற்சியை வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாண விஷயத்துக்கு குரு பகவான் அதீதமான யோக காலகட்டத்தில் இருக்கும்போது கல்யாண யோகங்கள் நல்ல வலுவாக கிடைக்கும் வியாழ நோக்கம் அப்படிங்கிற சொல்லுவாங்க எப்போ வியாழ நோக்கம் அப்படிங்கிற வியாழங்கிறது குரு பகவான் நோக்கம்னா பார்வை குருவோடைய பார்வை வந்து மேசராசிக்கு வந்து எப்போது கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தொன்பதாம் தேதியோட பேர்ச்சி அன்னைக்கு கிடைக்குதுங்க அக்டோபர் மாசத்துல இருபத்தொன்பதாம் தேதியில மூணு நாற்பத்தொன்பது மணிக்கு பயிற்சி அடையும் போது குரு பகவான் வந்து மேசராசியை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது திருமண யோகங்கள் ரொம்பவே ஒரு வலுவா அமையும் அப்படிங்கறது நான் சொல்லுவேன் அந்த காலகட்டத்துல இருந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு வந்து நீங்க வந்து திருமண யோகங்களை வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதற்கு முன்னால இப்ப அஷ்டமத்துல குரு பகவான் இருக்கார் விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அஷ்டமத்து குருவில் வந்து நிறைய தடைகள் வந்து அதிகமா இருக்கும் அதிகமான பிரயாணங்கள் அலைச்சல் நீங்க வந்து நிறைய தேடி இருப்பீங்க பெண் பார்க்கும் படலமோ மா மாப்பிள்ளை பார்க்கும் படலமோ ஒரு திருப்தி நிலையா கண்டிப்பாக இருக்காது அந்த அஷ்டமத்துக்குறு காலகட்டத்தில் நமக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்காதுங்க நம்ம என்ன எடுப்போம் அப்படிங்கறது தெரியாது கன்ஃபியூஸ்டு மைண்டு கண்டிப்பா இருக்கும் ஒரு திருப்தி இல்லாத நிலை இருக்கும் அந்த அஷ்டமத்துக்கு காலகட்டத்தில் தடை வந்தா நீங்க வந்து அதை வந்து வருத்தப்பட தேவையே இல்லை நான் சொல்லுவேன் அக்டோபர் மாசம் இருபத்தி தேதி வரைக்கும் பேஷன்ஸாக நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா குரு பகவான் பாகிஸ்தானத்துக்கு வந்துடுவார் நல்ல ஒரு யோகம் ஒன் இயருக்கு வந்து அது வந்து வலுவா இருக்கு ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப மாப்பிள்ளைய பார்க்கறதோ பெண் பார்க்குறதோ பாத்தீங்கன்னா ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கும் ஒரு நல்ல பிடிச்ச திருப்திகரமான ஒரு வரணை வந்து நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விஷயங்க அஷ்டமத்துல வந்து குரு பகவான் இருக்கு பாக்கியஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்கு இப்ப இந்த ரெண்டு காலகட்டம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு வந்து ஒரு பின்னடைவான காலகட்டம் இதுல வந்து ஒரு காலகட்டம் அதாவது அஷ்டமத்துல குரு வந்து விலகிறார் அக்டோபருக்கு அப்புறம் அப்ப நீங்க ஐப்பசி மாத முகூர்த்தத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி மேஷ மேசராசி என்பர்கள் அதுலேயும் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசத்துல வந்து தான் நமக்கு வேலை நோக்கமே ஆரம்பிக்குது இப்போ இதற்கு முன்னால் பார்த்தவங்க ஏதாவது புக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஐப்பசி மாசத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் ஆவணி மாசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறத விட ஐப்பசி மாசத்துக்கு திருமண காலகட்டத்துக்கு நீங்கள் வந்து இம்பார்டன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆவணியில நிச்சயதார்த்தம் கல்யாணத்தை வந்து ஐப்பஸியில நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட்டு இனிமே தான் சார் பார்க்கணும் எனக்கு பார்க்குறத எதுவுமே திருப்தியா இல்லை இது வரைக்கும் திருப்தியா இல்லைன்னா அவங்க வந்து ஐப்பசி மாசத்துலேயே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் ஏன்னா ஐப்பசி மாதத்தில் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்தடாரு குரு பாகியஸ்தானத்தில் வரும்போது நான் சொல்லியிருந்தேன் பஞ்சம பார்வை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சாம் பார்வையா வந்து அவர் வந்து அதீதமான யோக கட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்ல யோகமாக பாக்கியஸ்தானத்துல குரு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்கறாரு அப்போ உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் நிச்சயமாக இந்த கிடைக்கிற பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருட காலகட்டத்துக்கு இருக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கூட நீங்கள் ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இயர் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அமையத்துக்கு வாய்ப்பு வந்து மிகுதி அப்படிங்கிற சொல்லலாம் அதில் டவுட்டே வேணாம் ஏன்னா வந்து குரு பகான் வந்து பாகிஸ்தானத்தில் வரும்போது நல்ல யோகமாக வரும் அப்போ நீங்கள் மேட்சிங் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் தசாபுத்தி காலகட்டம் கண்டிப்பாக மேரேஜுக்கு இருக்கணும் ஸோ அது இருந்துவிட்டால் கவலையே கிடையாது உங்களுடைய தசாபுத்தி வந்து நீங்கள் இருக்கிற அஸ்ட்ராலஜர்ட்டை வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க அஸ்ட்ராலஜர்ட்டை வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து கல்யாண கலை அதாவது கல்யாண யோக தசை கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கா கலத்தர ஸ்தானாதிபதி தசை அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு நீங்கள் வந்து கல்யாண யோகத்துக்கு வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு ஸோ அவங்க வந்து அஸ்ட்ராலஜர் வந்து அதை செக் பண்ணி உங்களுக்கு இதுதான் கல்யாண தசை அப்படி காலகட்டம் அப்படிங்கிற சொல்லுவாங்க இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து கோச்சார பலன் கோச்சார பலன் வலுவாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பா நிச்சயமா ஏற்படுத்தும் ஜாதக பலன்களே உங்களுக்கு பலவீனமாக இருந்தால் கூட கோச்சார பலனில் வேலை நோக்கத்தில் எத்தனையோ பேருக்கு வந்து திருமண யோகங்கள் கண்டிப்பாக கைகூடும் அப்போ உங்களோட ஜாதக பலனும் நல்லா இருந்தால் நல்ல யோகம் கண்டிப்பாக நிச்சயமா கிடைக்கும் ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐப்பசி மாசத்துக்கு மேல இருந்தால் ஐப்பசி அதுக்கு மேல இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்களோட செலக்ஷன் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரையும் டார்கெட் பண்ணுங்க ஸோ ஐபசிலேருந்து உங்களுக்கு டார்கெட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா மேசரசு என்பவர்களுக்கு கண்டிப்பா நல்ல யோக காலகட்டங்களாக இருக்கும் இப்போ இந்த இடையில அமையாதவங்க அதாவது தட்டுது இப்போ யோகமே இல்ல